தமிழக முதலமைச்சர் அவர்கள் சேலத்திலே தன்னுடைய தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தை துவக்குகிற போது இந்த ஆண்டு பொங்கல் பரிசாக 2500 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் இந்த 2500 ரூபாய் இப்பொழுது வழங்கப்படுவதை நாங்கள் வரவேற்றாலும், ஏற்கனவே கொரோனா காலத்தில் மக்கள் மிகவும் அல்லலுக்கு உள்ளாக்கப்பட்ட போது அனைவருக்கும் 5000 ரூபாய் தமிழக அரசு வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார்கள். அதேபோல புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலும் நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்கள் தலைவர் கோரிக்கை வைத்த போதெல்லாம் மௌனம் காத்த தமிழகத்தினுடைய முதல்வர் தன்னுடைய தொகுதியிலே தேர்தல் பிரச்சாரத்தை துவக்குகிற போது 2500 ரூபாய், அதிலும் வருகிற ஜனவரி 4ஆம் தேதியிலிருந்து கொடுப்பதற்குரிய அரசாணை பிறப்பிக்கப்படும் என்று சொல்லிவிட்டு தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே அந்த அறிவிப்பை செய்தார். அதுவே சட்டப்படி நியாயமா என்பது உங்கள் முடிவுக்கு நான் விட்டு விடுகிறேன். அதேபோல நேற்றைய தினம் சென்னையிலே அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கிவிட்டார்கள். இதை நான் விளக்குவதற்கு காரணம், ஆளுங்கட்சி தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கிவிட்ட காரணத்தினால் அவர்கள் மீது புகார் அளிப்பதற்கு தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளிப்பது எல்லா வகையிலும் பொருத்தும் என்கின்ற அடிப்படையிலே தேர்தல் தமிழகத்தினுடைய தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்து இன்றைய தினம் இந்த புகாரை கொடுத்திருக்கிறோம். அதாவது ஒவ்வொரு தொகுதியிலும் ஆளுங்கட்சி சார்ந்தவர்கள் ஏதோ அவருடைய கட்சி நிதியிலிருந்து இது கொடுப்பதைப் போல அவர்கள் அந்த டோக்கனை வழங்குகிறார்கள். உதாரணத்திற்கு வேலுமணி அவர்களுடைய தொகுதியிலே அதிமுகவினுடைய கொடி வண்ணத்திலே அவருடைய பெயர் அச்சடிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பெயர் கீழே போடப்பட்டு இதைத்தான் டோக்கனாக அவருடைய தொகுதியிலும் கோவை மாவட்டத்திலும் வழங்குகிறார்கள். அதேபோல் சென்னையிலே ஜெயக்குமாருடைய தொகுதியில் இப்படி அவர் தேர்தலில் நின்று ஓட்டு கேட்குற போலே வால் படம் போட்டு அவருடைய தொகுதியிலே விநியோகிக்கப்படுகிறது. ஆக கடை தேங்காய் எடுத்து வழிப்புள்ளியாருக்கு உடைத்த கொதையாக தமிழகத்து மக்களுடைய கஜானாவிலிருந்து எடுத்து அதிமுகவுடைய தேர்தல் நிதியைப் போல தேர்தல் பரிசு கொடுப்பதைப் போல ஒரு இடத்திலே கூடி கோவையிலே பகுதி கழகத்தினுடைய செயலாளருடைய முன்னிலையில் அவரே விநியோகிக்கின்றார். வட்டச் செயலாளர்கள் அவரிடத்தில் அது பெறுகின்ற அந்த டோக்கனை எல்லாம் பெறக்கூடிய காட்சிகள். இப்படி தமிழ்நாடு பூராவிலும் அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் ஏதோ தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து கொடுப்பதைப் போல அச்சிட்டு கொடுத்துருக்கிறார். இது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒன்று. அரசாங்கத்தினுடைய பதவியை அரசு பதவியை துஷ்பிரயோகம் செய்வதற்கு சமம் என்பதை அனைவரும் அறிந்த ஒன்று. அதோடு மட்டுமல்ல, தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடைகள் பணியாளர் சங்கம் ஒரு புகாரை கொடுத்திருக்கிறது தமிழக முதலமைச்சருக்கு. அதை நான் படிக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் கூட்டுறவுத்துறையின் மூலம் அனைத்து மாவட்டங்களிலும் நியாய விலைக்கடைகளில் பொங்கல் பரிசு தொகை 2500 மற்றும் பொங்கல் பயிர் வழங்குவதற்கு நியாய விலைக்கடை பணியாளர்கள் 25/12/2020 முதல் டோக்கன்கள் வழங்குவதையொட்டி அந்தந்த பகுதியில் உள்ள அரசியல் கட்சி பிரமுகர்கள் நியாய விலைக்கடை பணியாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு டோக்கன்களை வழங்குவதற்கு இடையூறு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை உருவாக்கி வருகின்றார்கள். இது குறித்து காவல்துறைக்கு தகவல் அளித்து நியாய விலைக்கடை பணியாளர்களை அரசு உத்தரவுக்கு இணங்க பணியாற்றுவதற்குரிய நடைமுறைகளை அமுல்படுத்த தகுந்த உத்தரவு பிறப்பிக்க வேண்டுமாய் எங்களது கூட்டுறவு தமிழ்நாடு அரசு நியாய விலை பணியாளர் சங்கத்தின் மாநில அமைப்பின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் என்ற ஒரு கோரிக்கையை ஜி ராஜேந்திரன் கையெழுத்திட்டு தமிழ்நாடு பூலாவும் இருக்கக்கூடிய நியாய விலைக்கடைகளில் அரசியல்வாதிகள் என்று அவர் குறிப்பிட்டிருப்பது ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் இடையூறு செய்கிறார்கள், அதனாலே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுகிறது என்று
அதில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களே முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த 2500 ரூபாய் வழங்குவதை நியாய விலைக்கடையில் பணியாற்றுகிற ஊழியர் மூலமாகவும் அரசு ஊழியர் மூலமாக மட்டுமே வழங்கப்பட வேண்டும். அதற்குரிய நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். இதை மனுவின் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் நீதிமன்றத்திற்கு செல்வதற்கும் நாங்கள் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கின்றோம். காரணம், இது ஏதோ ஆளுங்கட்சியினர் கொடுப்பதைப் போல ஒரு தோற்றத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்கு எல்லா வகையான ஏற்பாடும் அமைச்சர்கள் செய்கிறார்கள். இது சட்டத்திற்கு புறம்பானது, மக்களுக்கு புறம்பான ஒரு காரியம். எனவே இதை சட்டப்பூர்வமாகவும் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கிறோம். தேர்தல் ஆணையர் நான் நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அது குறித்த எல்லா தகவல்களையும் நாங்கள் தஸ்தாவேஜுகளையும் தந்திருக்கிறோம். இன்னும் வந்து கொண்டிருக்கிறது, வருவதை எல்லாம் தாக்கல் செய்கிறோம் என்றும் சொல்லிட்டு வந்திருக்கிறோம். அதனால் வந்து ஆளுங்கட்சியின் மூலமாக கொடுக்கணுன்றது ஒரு சட்டமா என்ன? பயோமெட்ரிக்கை வலுப்புறுத்தி அந்த பிரச்சனைக்கே நாங்கள் போகல. வழங்கப்படுவது பயோமெட்ரிக் மூலமோ அல்லது பயோமெட்ரிக் மூலம் இல்லையோ, இட் ஷுட் பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஒன்லி பை தி கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ். அதுதான் நிப்பாட்டணும். நாங்கள் அதிகமாக கொடுன்னு கேட்குறோம். 2500 போதாது, 5000 கொடு. அதாவது கொடு, யார் சொன்னது? பயன்படுத்துகிறார்கள், அவருடைய கட்சி பேரை போட்டு கொடுக்கிறார்கள். இது தப்புன்னு சொல்றோம். நான் என்ன சொல்றேன், பயோமெட்ரிக்கு நாங்கள் அகைன்ஸ்ட் அல்ல. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்கறது போது அந்த அரசு கொடுக்குற டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தை பற்றியே நாங்கள் க்வெஸ்சன் பண்ணல. டிஸ்ட்ரிபியூஷன் ஷுட் நாட் பி மேட் த்ரூ ஏடிஎம்கே. அதுதான் ஆளுங்கட்சியின் சார்பாக இது கொடுக்கப்படுகிறது என்பதுதான் குற்றச்சாட்டு. அரசு ஊழியர்கள் மூலமாக நியாய விலை, நாங்கள் மட்டுமல்ல, நியாய விலைக்கடை ஊழியர்கள் பணியாளர் சங்கத்தின் தலைவர் ராஜேந்திரன் பகிரங்கமாக முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். எங்களால் பணியாற்ற முடியவில்லை, எங்களை வந்து பயமுறுத்துகிறார்கள், இதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் என்று பகிரங்கமாக ஒரு முதலமைச்சருக்கு அரசு துறையிலே பணியாற்றுகிற ஊழியர் சங்கத்தின் சார்பாக அதன் சங்கத்தின் தலைவர் ராஜேந்திரன் கையொப்பம் மட்டும் இன்றி கொடுத்திருக்கிறார். அதாங்க என்ன பண்ணுவாங்க அதிமுக காரு, கேளுங்க, நிறைய நடக்கும். அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு 10 கார்டு கொடுத்துருவாங்க, பகுதி செயலாளருக்கு 10 கார்டு கொடுத்துருவாங்க, வட்ட செயலாளர் 10 கார்டு கொடுத்துருவாங்க. உண்மையான பெனிஃபிஷியருக்கு இது போய் சேராது, ஆளுங்கட்சிக்காரர்கள் மட்டுமே போய் சேரும். நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கார். நாங்கள் ப்ரொசீஜரெலாம் இங்கே கொடுக்கணும், கொடுக்கலன்னா அந்த கொடுக்காமல் கோர்ட்டுக்கு போக முடியாது. கொடுத்து இவர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தான் நீதிமன்றத்துக்கு போக வேண்டும். அது வந்து அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவருக்கும் தெரியும், எங்களுக்கும் என்ன செய்யணும்னு தெரியும். 2500 ரூபா இல்லை 25000 கொடுத்தா கூட பயன்படாது. ஆனால் முறையாக போய் சேரணுன்றது தான் மக்களுக்கு. அவர் ஒரு இன்டெலிஜென்ட் க்வெஸ்சன் அவர் கேட்டார், இதில் ஒரு நிருபர். அதாவது வந்து இதனால் முறைகள் நிச்சயமாக நடக்கும். இந்த டோக்கன் கொடுத்தா போன வெள்ள நிவாரண நிதியில் என்ன நடந்ததுன்னு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே சென்னை மாநகரத்துக்காரர்கள் பார்த்தார்கள். ஒரு குடும்பத்துக்கு வேண்டிய குடும்பத்துக்கு 20 கார்டு கொடுப்பாங்க, டோக்கன் கொடுத்துருவாங்க. உண்மையிலே வீடு இருந்த நர் ரோட்டில் நின்றவங்களுக்கு கோட்டையன் தேர்தல் டோக்கனே கிடைக்காது. ஆக அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு போனஸ் மாதிரி, பொங்கல் போனஸ் மாதிரி கொடுப்பதற்கு ஏற்பாடு. இந்த போனஸ் எல்லோருக்கும் போகணுன்றது எங்களுக்கு கோரிக்கை.